வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேன் இருக்குது. ஸோ இது வந்து பிஎல்டிசி ஃபேன், இது நார்மல் ஃபேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உங்கள் வீட்டில் எந்த ஒரு மீட்டருமே இல்லாமல் நீங்கள் எவ்வளோ வாட்ஸ் எடுக்குது அப்படின்னு செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சுவிட்சையும் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ஃபேன் சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணுவீங்க. ஓகேவா, இப்போ நம்ம மீட்டருக்கு போயிடலாம். ஸோ அந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா ஸோ நிறைய சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஒன்று ஒன்றா சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்ன வாட்ஸ் இங்கே என்ன வோல்டேஜ் வந்துட்டுருக்கு அப்படின்றது 225 வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ஆம்ஸ் நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு காட்டுறதும் 0.12 ஆம்ஸ் தான் வந்து எடுக்குது. ஸோ அப்படியே நீங்கள் வந்து பெருக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோன்றது உங்களுக்கு வந்துடும், என்ன வாட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேன் எடுக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா 225 ப்ளஸ் 0.12, இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 27 வாட்ஸ் தான். ப்ளஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இண்டிகேட்டர்லாம் சேர்த்து மொத்தமாக நம்மக்கிட்ட ஓடுறது வந்து வெறும் 27 வாட்ஸ் தான் எடுக்குது. அடுத்த வீடியோஸில் எந்த ஃபேனுக்கான வீடியோஸ் பார்க்கலாம்.